திருச்சிற்றம்பலம் பூலியறுக்கோன் வெப்புளித்த புகழியறுக்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊளிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி திளைவாள் அந்தனரை முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிலார் அடி போற்றி திருச்சிற்றம்பலம். நம்ம வந்து இப்போ திருவிளையாடல் புராணம் சிந்திக்கிறோம். திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறது நம்ம சைவருக்கு முக்கியமான மூணு புராணங்களில் ஒன்று அப்படின்னு சிவஞான முனிவர் வந்து நமக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அவர் என்ன, அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம பார்த்தோன்னா, அவர் வந்து கந்த புராணத்தை சிவ நெற்றிக்கண் அப்படின்னும், வழக்கண்ணை வந்து பெரிய புராணனும், இடக்கண திருவிளையாடல் புராணனும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி திருவாசகத்தை நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு மேலே திருவாசக சுவடியை வச்சுட்டு தான் தூங்குவார் அப்படின்னு அவருடைய வரலாறுல நம்ம பார்க்குறோம். அப்போ திருவிளையாடல் புராணம் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு நூலாக நமக்கு இருக்குது. இந்த நூல் வந்து எதை பற்றி நம்மளா தெரிஞ்சதுக்காக இந்த நூல் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, திரு ஆலவாய் தளத்தில் சாமி செஞ்ச 64 திருவிளையாடல்களை பற்றி நாம்பளம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிற ஒரு பெரிய சிவஞானி நமக்காக இந்த நூலை வந்து எழுதி கொடுத்துருக்குறாரு. இந்த நூலில் வந்து ஆலவாயினால் செஞ்ச 64 திருவிளையாடல்களும் இருக்குது. இந்த நூல் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்து மதுரையுடைய பெருமை தெரியும், ஆலவாய் அண்ணலுடைய பெருமை தெரியும். இந்த நூல் மூலமாக தான் நமக்கு வந்து மதுரை வந்து சாதாரண தலம் கிடையாது, அதுவும் சைவருக்கு வந்து தில்லை மாதிரியும் திருவாரூர் மாதிரியும் தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலம் அப்படிங்கிற விவரம் நமக்கு வந்து தெரியும். அதுக்காக அது வந்து இந்த நூல் படித்தா மட்டும்தான் தெரியும். இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து பரஞ்சோதியார். இவர் வந்து திருமறைக்காட்டில் அவதாரமானவர். இவர் வந்து சைவ வேளாள குலத்தில் அவதாரமானவர். இவருடைய தந்தையார் வந்து மீனாட்சி சுந்தர தேசிகர். இவர் வந்து இவர் அப்பா கிட்டேயே தீட்சை வாங்கிட்டாரு, இவங்க அப்பா கிட்டேயே உபதேசம் பெற்றாரு. இவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, இவர் வந்து சிறு வயதிலேயே வேதம், சிவாகமம், திருமுறை, 14 சாத்திரங்கள் எல்லாருமே நல்லா எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எந்த விதமான குறையும் இல்லாமல் நல்லா கற்று வருவிச்சு. சிறு வயதிலே நல்லா கற்று வருவது. இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஒரு நாள் ஒவ்வொரு தலமாக வழிபாடு செய்கிறாரு. வழிபாடு செய்கிறப்ப இவர் மதுரைக்கு வராரு. இவர் வந்து இயல்பாகவே இவர் வந்து உமையம்மை மேலே மிகுந்த அன்புடையவர். இது வந்து நம்ம வந்து கடவுள் வாழ்த்துலேயே பார்க்கலாம். இவர் வந்து சாமியை பற்றி வாழ்த்துறப்ப முதல்ல சக்தியாய் அப்படின்னு ஆரம்பிப்பார். அதனால் இவர் உமையம்மை மேலே மிகுந்த அன்புடையவர். இவர் ஆலவாயில் வழிபாடு செஞ்சு தங்கியிருக்கிறப்ப இவருடைய கனவுல மீனாட்சி அம்மையார் வந்து, நாங்கள் செஞ்ச திருவிளையாடல்களை வந்து நூலாக எழுதி தரணும் அப்படின்னு மீனாட்சி அம்மை கேட்டாங்க. மீனாட்சி அம்மை வந்து கட்டளையிட்டாங்க. அந்த கட்டளைக்கு இணங்க பரஞ்சோதி முனிவரும் என்ன செஞ்சார் அப்படின்னா, நமக்காக மதுரையில் இருக்கக்கூடிய ஆலவாய் கோயிலில் அருகால் பீடத்தில் உட்காந்து அடியார்களும் புலவர்களும் சுற்றி இருந்து பார்க்க அவர் அரங்கேற்றம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற செவிவழி செய்தி நமக்கு வந்து இருக்குது. இவர் வந்து பார்த்தோம், இந்த நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் வடமொழியிலிருந்து தழுவி நமக்கு வந்து தமிழ் எழுதியிருக்கிறாரு. வடமொழியில் இருக்கக்கூடிய கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய ஆலாசமான்மியம் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து இவர் தமிழ் படுத்தி நமக்காக எழுதியிருக்கிறாரு. இந்த நூலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெரிய புராணம் மாதிரியே விருத்தப்பாவால் அமைஞ்சிருக்குது. இந்த நூலில் வந்து 64 திருவிளையாடல்களை சொல்லக்கூடிய 64 படலமும், கூடவே தல சிறப்பு, புராண சிறப்பு, தீர்த்த சிறப்பு, இதெல்லாம் இந்த மாதிரி படலங்களையும் சேர்த்தணும் அப்படின்னா மொத்தம் 76 படலங்கள் இந்த நூலில் நமக்கு வந்து, 76 பகுதிகள் நமக்கு இந்த நூலில் இருக்குது. இந்த நூல் பாடுற பரஞ்சோதியார் வந்து வேற என்னென்ன நூலில் பாடியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, திருமறைக்காட்டு புராணம் பாடியிருக்கிறாரு. அந்த தளத்தோட தல புராணம் திருமறைக்காட்டு புராணம் பாடியிருக்கிறாரு. வேற வந்து மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி பாடியிருக்கிறாரு. திருவிளையாடல் போற்றி திரு கழிவெண்பா அப்படின்னு திருவிளையாடலை பற்றியே இன்னொரு நூலும், மதுரை ஆலவாயனல் செஞ்ச திருவிளையாடலை பற்றி இன்னொரு நூலும் பாடியிருக்கிறாரு. இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த திருவிளையாடல் புராணத்தில் வந்து பார்த்தா 3 காண்டங்கள் இருக்குது. ஒன்று மதுரை காண்டம், அடுத்தது கூடல் காண்டம், அடுத்தது திரு ஆலவாய் காண்டம்.
மதுரை காண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் அந்த நூல் சிறப்பு தல சிறப்பு எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் முதல் முதல்ல நடந்த திருவிளையாடல் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வந்து என்னென்ன முதல் முதல் நடந்த திருவிளையாடல் என்ன, அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வந்து என்னென்ன எப்படி என்னென்ன சிறப்பு இருந்துச்சு, அந்த ஊருக்கு ஆரம்பத்தில் என்னென்ன சிறப்பு இருந்துச்சு, அப்புறம் அந்த ஊர் வந்து எப்படி மதுரைங்க ஊர் வந்து சாமி வந்து எப்படி உருவாக்குனாரு, அந்த திருவிளையாடல் பார்ப்போம். அதுக்கு அந்த திருவிளையாடல் தான் அதில் வரும். அதே மாதிரி அந்த மதுரை அப்படிங்கிற ஊருக்கு வந்து பெயர் வந்த காரணம் அது எல்லாமே அது சம்மந்தப்பட்ட திருவிளையாடல் எல்லாமே அந்த காண்டத்தில் இருக்கும். அதனால் மதுரை காண்டம்னு பேர். மதுரை காண்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி அந்த ஊர் இந்த ஆரம்ப நிலையில் அந்த ஊரை உருவாகிறதுக்கு முன்னாடி காடாக இருந்த சமயத்தில் நடந்த திருவிளையாடலில் இருந்து அதுக்கப்புறம் அந்த மதுரைங்க பேர் அந்த சாமியை அந்த ஊருக்கு மதுரைன்னு பேர் வச்சாரு. அந்த திருவிளையாடலுக்கு அப்புறம் நடந்த திருவிளையாடல் எல்லாமே அதில் இருக்கும். அதுக்கப்புறம் கூடல் காண்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து மதுரை அப்படிங்கிற பேரும் முன்னாடியே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் மதுரைங்க பேர் முதல்ல வந்துருச்சு அந்த ஊருக்கு, முதல் காடாக இருந்த கடம்ப வனத்துக்கு இப்போ மதுரைங்க ஊராக மாறி அதுக்கு மதுரைங்க ஊரும் வந்து இப்போ நிறைய ரெண்டு மூணு சில திருவிளையாடல் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஊருக்கு வந்து நான்மாட கூடல் அப்படின்னு ஒரு பேர் வருது. அது பற்றிய திருவிளையாடலுடைய தொடக்கத்திலிருந்து கூடல் காண்டம்னு பேர். மதுரை ஊர் உருவாகிறதுக்கு முன்னாடி நடந்த திருவிளையாடலில் இருந்து நான்மாடக்கூடல் ஆன படலம் அப்படிங்கிற அந்த நான்மாடக்கூடலாம் அந்த ஊர் எப்படி ஆச்சு அப்படிங்கிற படல் அப்படிங்கிற திருவிளையாடல் முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லா திருவிளையாடலும் எல்லா அந்த 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 எல்லா படலமும் ஒவ்வொரு திருவிளையாடலும் ஒவ்வொரு படலம் அந்த எல்லா படலமும் மதுரை காண்டத்தில் அடங்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்பிருந்து திராளவாய்க்கு வந்து அந்த தளத்துக்கு வந்து நான்மாடக்கூடலுங்கிற பேரை வந்துச்சு அப்படிங்கிற திருவிளையா எப்பிருந்து வந்துச்சு எப்பிருந்து வந்துச்சோ அப்போ நடந்த திருவிளையாடலில் இருந்து எல்லாமே தொடர்ச்சி வந்து பார்த்தோம்னா கூடல் காண்டம்னு பேர். அதுக்கப்புறம் திராளவாய் காண்டம் அப்படிங்கிறது அந்த தளத்துக்கு வந்து திராளவாய்ங்கிற பேர் எப்பிருந்து வந்துச்சோ அதிலிருந்து என்னென்ன திருவிளையாடல் நடந்துச்சோ அது எல்லாமே அதிலிருந்து என்னென்ன திருவிளையாடல் கடைசி வரைக்கும் நடந்துச்சோ அது எல்லாமே நமக்கு வந்து திருஆலவாய் காண்டத்தில் வந்துடும். நம்ம வந்து பார்த்தோம்னா மதுரை காண்டத்திலிருந்து திருஆலவாய் காண்டல் வரைக்கும் பார்த்தோம்னா இந்திரன் சாபம் தீர்த்த படலத்திலிருந்து வன்னியும் லிங்கமும் கிணறும் கூவி அழைத்த படலம் அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு வந்து 64 திருவிளையாடல்கள் இருக்குது. இந்த திருவிளையாடல் புராணத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோன்னா இதில் வந்து சூதமா முனிவர் உபதேசம் பண்ணுற மாதிரி வரும். மற்ற முனிவர்களுக்கு சூதமா முனிவர் வந்து உபதேசம் பண்ணுற மாதிரி அவருடைய கூற்றா வந்து திருவிளையாடல் புராணம் அமைஞ்சிருக்கும். பெரிய புராணத்தில் எப்படி உபமணியர் முனிவர் வந்து நம்பியாரை பற்றி சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதோ அதே மாதிரி திருவிளையாடல் புராணமும் இந்த நூல் முழுசுமே இந்த நூல் வந்து இந்திரன் சாபம் தீர்த்த படலத்திலிருந்து கடைசியில் வன்னியும் லிங்கமும் கிணறும் கூவி அழைத்த படலம் வரைக்கும் எல்லாமே சூதமா முனிவர் உபதேசம் பண்ணுற மாதிரி வரும். சூதமா முனிவர் கூற்றிலேயும் அகத்திய முனிவர் வந்து மற்ற முனிவருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி வரும். சூதமா முனிவர் கூற்றிலேயே அவரே என்ன பண்ணுவாருன்னா அகத்திய முனிவர் இப்படி சொல்றதா சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பார். அவர் அவரே இன்னொரு வரலாறை சொல்லி அகத்திய முனிவர் வந்து அப்போ இப்படி இந்த வரலாறுலாம் சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து இன்னொருத்தருடைய கூற்றை எடுத்து சொல்கிற மாதிரி தான் இந்த நூல் முழுசு அமைஞ்சிருக்கும். இந்த இதே மாதிரி நமக்கு திருவிளையாடல் புராணம் மாதிரியே இன்னொரு நூலும் நமக்கு கிடச்சிருக்குது. அது பேர் ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் அப்படின்னு ஒரு நூல் நமக்கு கிடச்சிருக்குது. அந்த நூல் எழுதினவர் வந்து திரு பெரும்பற்ற புலியூரை நம்பி அப்படிங்கிற சிவஞானி வந்து அந்த நூல் நமக்காக எழுதி அருளி செஞ்சு கொடுத்துருக்குறாரு. ஆனால் அந்த நூலுக்கும் நம்ம பரஞ்சோதியார் எழுதின அருளி செஞ்ச திருவிளையாடல் புராணத்துக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனாலும் நம்ம பெரும்பாலும் எல்லாருமே சிறப்பாக எடுத்துக்கக்கூடிய நூல் பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடல் அருளி செஞ்ச திருவிளையாடல் புராணம் தான். பெரும்பற்ற புலியூர நம்பி எழுதின திருவிளையாடல் புராணத்தில் வந்து பார்த்தா அதில் வந்து மூர்த்தி நாயனார் வரலாறு சேர்க்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம பரஞ்சோதி முனிவர் அருளி செஞ்ச திருவிளையாடல் புராணத்தில் மூர்த்தி நாயனாருடைய வரலாறு சேர்க்கப்படலை. அதே மாதிரி பரஞ்சோதி முனிவர் அருளி செஞ்ச திருவிளையாடல் புராணத்தில் பாண்டிய மன்னர்களுடைய பரம்பரை வரிசை அதில் சொல்லப்பட்டிருக்கும்.
ஒவ்வொரு பாண்டியருக்கு அப்புறமும் இவர் அவருடைய அடுத்த வம்சாவளி இவர் வந்தார், ஆட்சிக்கு வந்தார். அடுத்தது இந்த பாண்டியர் வந்தார், அந்த பாண்டியர் வந்தாருன்னா ஒவ்வொரு வம்சாவளி வந்து வரிசையாக சுட்டப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மாதிரி வம்சாவளி வரிசை வந்து பெரும்பற்ற புலியூர் நம்பி பாடின திருவிளையாடல் புராணத்தில் சுட்டப்படவே இல்லை. அதில் பெரும்பற்ற புலியூர் நம்பி பாடிய திருவிளையாடல் புராணத்தில் குறைவான பாடல்கள் தான் இருக்குது. அதில் வந்து 1700 பாடல்கள் தான் இருக்குது. ஆனால் பரஞ்சோதி முனிவர் பாடின திருவிளையாடல் புராணத்தில் வந்து 3363 பாடல்கள் நமக்கு அதில் இருக்குது. இந்த நூல் வந்து சாதாரண நூலாக நம்ம நினச்சிக்க முடியாது. இதுவும் வந்து நம்ம திருமுறை அளவுக்கு சிறந்த நூல்னு சொல்ல முடியாது, ஆனால் திருமுறைக்கு அடுத்தபடியாக சிறந்த நூலாகவும் இதை சொல்லலாம். இது வந்து பாராயணம் செய்கிறதுக்கு இந்த நூல் ஏற்ற நூலாக நம்ம சைவ ஞானிகள்லாம் வந்து குறிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த நூலையும் வந்து தேவார மாதிரியே கயிறு சாத்தி எடுக்கக்கூடிய நூல், கயிறு சாத்தி நமக்களுடைய துன்பம் நீங்கிறதுக்கு பாடல்களை சாமி மூலமாக தேர்ந்தெடுத்து அதை படித்து துன்பத்தை நீக்கக்கூடிய நூலாகவும் அறிஞர்கள் வந்து இதை ஞானிகள் வந்து இதை குறிச்சிருக்கிறாங்க இந்த நூலை. அப்படிப்பட்ட சிறப்பான நூலாக நம்ம பரஞ்சோதி முனிவர் பாடின திருவிளையாடல் புராணம் இன்னைக்கு வரைக்கும் அப்படி சிறந்த நூலாக திகழ்ந்து வருது. இந்த நூல் மூலமாக தான் நமக்கு மாணிக்க வாசக சுவாமிகளுடைய வரலாறு நமக்கு தெரியுது. அவருடைய வரலாறுலாம் நம்ம இந்த நூல் மூலமாக தான் தெரிஞ்சு நம்ம இன்புற முடியும். அதே மாதிரி திருவாசகத்தில் இருக்கக்கூடிய சில குறிப்புகள், சாமி மீனவனாக வந்து வலை வீசினது, தண்ணீர் பந்தல் வந்து வெற்றி பெறத்துக்காக வச்சது, அதுக்கப்புறம் பன்றிக்கு பால் கொடுத்தது, இந்த மாதிரி சில வரலாற்று குறிப்புகள் வந்து நம்ம வந்து இந்த நூல் மூலமாக தான் தெரிஞ்சு உருகி இன்புற முடியும். அதே மாதிரி தேவாரத்தில் இருக்கிற சில குறிப்பு தேவாரத்தில் இருக்கக்கூடிய சில வரலாற்று குறிப்புகளும் நமக்கு வந்து திருவிளையாடல் புராணம் மூலமாக தான் நமக்கு அதெல்லாம் முழுமையாக தெரிய வரும். அதுக்கான நம்ம திருவிளையாடல் புராணம் நம்ம வந்து கண்டிப்பாக படித்தாகணும். அது மட்டும் இல்லாமல் சைவர்களுக்கான முக்கியமான நூலாகவும் இதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த நூல் மூலமாக சாமி வந்து அடியார்களுக்காக எப்படின்னா எலி வந்துருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நூல் மூலமாக எப்படி எப்படிலாம் அடியார்களுக்காக சாமி எலி வந்து உண்மையால் அன்புடைய அடியார்களுக்காக சாமி எப்படியெல்லாம் எலி வந்து திருவிளையாடல் நிகழ்த்தி அந்த அடியார்களுடைய துன்பத்தை நீக்கினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த நூல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த நூல் வந்து இடையிடையே சாத்திய கருத்துக்களும் நம்ம நிறையா பார்க்கலாம். சைவ சித்தாந்த கருத்துக்களும் இந்த நூல் மூலமாக இடையிடையில பார்க்கலாம். இந்த நூலும் நமக்கு வந்து பெரிய புராண மாதிரி அடியார் பெருமையும் அரணார் வழிபாட்டு பெருமையும் பேசுது. அதுவும் மட்டும் இல்லாமல் வெளிப்படையாகவே பேசுது. இந்த நூல் வந்து வெளிப்படையாகவே சில பாடல்கள் வந்து அடியார் பெருமையை பற்றி பேசுது. அதனால் அடியார் பெருமையை பற்றியும் அடியார் பூசையோட பெருமையை பற்றியும் பேசுது. இந்த நூல் நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா இந்த நூல் மூலமாகவும் நமக்கு வந்து வழிபாடு செய்யறதுக்கு தேவையான ஊக்கம் வந்து இந்த நூல் மூலமாகவும் நிறையா கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த நூலையும் நம்ம வந்து கட்டாயமாக சிந்திச்சாகணும். நம்ம வந்து திருவிளையாடல் அப்படின்னா சாமி செஞ்ச திருவிளையாடல் நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். ஆனால் நம்ம வந்து இந்த நூலை படிக்காமல் நம்ம திரைப்படங்களை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த திருவிளையாடல் நம்ம வந்து உண்மை நினச்சிடக்கூடாது. அதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் உண்மையே கிடையாது. அந்த திருவிளையாடலாம் வந்து 64 சிலது தான் அதெல்லாம். ஆனால் அதுவும் நம்ம வந்து பார்த்து உண்மை நம்பிடக்கூடாது. நம்ம வந்து உண்மையான மூல நூலை சிந்திச்சா தான் நமக்கு வந்து சாமியோட திருவிளையாடலை உண்மையாலும் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். உண்மை நிலையும் நமக்கு அப்போதான் தெரியும். அந்த உண்மை நிலையவே நம்ம அப்போதான் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து திரைப்படம் பார்த்தோம் அப்படின்னா சும்மா மேலோட்டமாக தான் தெரியும், ஆனால் உண்மை நிலை தெரியாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து திருவிளையாடல் புராணம் சிந்திச்சு தான் நம்ம திருவிளையாடல் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து திரைப்படத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ 100% உண்மையாக நம்ம நம்ப முடியாது. இந்த நூல் வந்து கேட்டால் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டில் வந்து பரஞ்சோதியார் சொல்கிறாரு. அது வந்து பாயிரத்தில் அந்த பாட்டு இருக்குது. இந்த நூல் பாயிரத்தில் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. இந்த நூலுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
திங்களணி திருவாளவாயும் மன்னன் திருவிளையாட்டியவை அன்பு செய்து கேட்போர் திங்களணி திருவாளவாயும் அண்ணல் திருவிளையாட்டியவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வமோங்கி தலைமை தரும் மகப்பெறுவர் பகையை வெல்வர் மங்களனன் மனம் பெறுவர் பிணிவந்தெய்தார் வாழ்நாளும் நனிப்பெறுவர் வானாடைதி புங்கவரை அங்குள்ள போகமூழ்கி புண்ணியரை சிவனடிக்கில் நன்னி வாழ்வார் அப்படிங்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம சந்திரனை சூடிய நம்ம திருவாளவாய் அண்ணலுடைய திருவிளையாட்டை நம்ம வந்து அன்போடு கேட்டோம் அப்படின்னா சங்கநிதி பதுமநிதி செல்வம் கிடைக்கும், நம்ம இனிமையான புத்திர பேறு பெறலாம், பகைவரை வெல்லலாம், நம்ம திருமணமாகலைன்னா திருமணமும் நம்ம ஆகப்பெறலாம், நமக்கு பிணி எதுவும் வராது, அதே மாதிரி நமக்கு ஆயுஸ் அதிகமாகும், நம்ம வந்து என்ன நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஏறலாம்னா நம்ம இந்திரலோகத்துக்கு போயிடலாம், இந்திரலோகத்துக்கு போய் இந்திரனாக வாழ்ந்து அதுக்கப்புறம் நம்ம சிவலோகத்துக்கு போய் நம்ம முத்தியும் அடையலாம் அப்படிங்கிறது இந்த நூலோடைய பயன். இந்த நூலோடைய பயன் அதனால் நம்ம இந்த நூல் கேட்டோம்னா நமக்கு வந்து இம்மை மறுமை ரெண்டுக்குமே தேவையான பயன்கள் நமக்கு இந்த நூல் மூலம் இந்த நூல் சிந்திக்கிறது மூலமாக கிடைக்கும். அதனால் நம்ம வந்து இனிமேல் இந்த நூலை வந்து இனிமேல் நம்ம வந்து தினமும் ஒரு படலமாக தினமும் சில பாடல்களாக நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் மதுரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் வந்து மதுரைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி அது சாதாரண ஒரு தலமாக நினச்சிடக்கூடாது. திருவாரூர் தில்லை மாதிரியே அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. மதுரையில் குடியிருந்தாலே முத்தி அப்படிம்பாரு. பின்னாடி வந்து நம்ம பாடலை பார்க்கலாம், தலச்சிறப்பில் பார்க்கலாம், அங்கே குடியிருந்தாலே முத்தி அப்படிம்பாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் சாமி வந்து உலகத்தை படைச்சதுக்கப்புறம் முதல் முதல்ல சாமி வந்து ஸ்வயம்புவா மதுரையில் தான் முதல் முதல்ல முளைச்சு வந்தார். இந்த சிறப்பு வந்து கேதாரநாத்துக்கு கூட கிடையாது அப்படின்னு பின்னாடி வந்து தலப்பெருமையில் பரஞ்சோதியார் சொல்லுவார். அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து சாமியோட திருவருளால் இனிமேல் பார்க்கலாம். இனி அடுத்த வாரத்துலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு பாடலாக நம்ம திருவிளையாடல் புராணத்திலேருந்து ஒவ்வொரு சில பாடல்களாக நம்ம வந்து சில பாடல்களாக ஒவ்வொரு வாரமும் நம்ம இதே மாதிரி சிந்திப்போம். அது சாமி திருவருளால் நம்ம வந்து இதே மாதிரி சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.